நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் எவ்வாறு விற்பனை செய்வது, அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவற்றில் அனுபவமுள்ள விவசாயி அவருடைய அனுபவ கருத்தையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, இப்போ நீங்கள் வந்து இந்த செக்கு மிஷின் போட்டிருக்கீங்க இல்லையா, தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கீங்களா இல்லை குழுவின் மூலம் போட்டிருக்கீங்களா? குழுவோட சார்பில் தான் போட்டிருக்கீங்க. என்னது உங்களுடைய கம்பெனி பேர், என்ன பேரு? சிதம்பரேஸ்வரர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். நிறுவனம், அதன் மூலமா தான் போட்டுக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க உறுப்பினர்கள்? 631 பேர். விவசாயிகள் 631 பேர் இருக்கிறீங்க. சரிங்க, இப்போ வந்து இது தனிப்பட்ட முறையில் நினச்சா வியாபாரம் பண்ணிருக்கீங்களா? என்னென்ன பண்ணிருக்கீங்க? அரிசி, தேங்காய் பருப்பு, தேங்காய் புண்ணாக்கு. தனிப்பட்ட முறையிலேயே பண்ணிருக்கீங்க? கள்ள புண்ணாக்கு எல்லாமே மாட்டுக்கு தேவையான பொருள் பண்ணிருக்கீங்க. அதில் என்ன நன்மை என்ன தீமைகள்? அப்போ விற்கும்போது தெரிஞ்சவங்க மட்டும்தான், உள்ளூர்காரங்க மட்டும் வந்து வாங்கினாங்க, வாங்குவாங்க. இப்போ குழுவில் இருக்கும்போது, அது மட்டும் சொல்லுங்கள், தனிப்பட்ட முறையில் வைக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சு? தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது தெரிஞ்சவங்க மட்டும் வாங்கினாங்க, உள்ளூர்காரங்க மட்டும் வாங்கினாங்க. ஒரு சிலர் விலை அதிகமாக, ஒரு சிலர் கடன் வாங்கி போயிடுவாங்க, திருப்பி வரமாட்டாங்க, வரமாட்டாங்க, காசும் வராது, பொருளும் வாங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. இந்த குழுவின் மூலம் பண்ணும்போது ஒரு 631 பேர் இருக்கிறோம் நம்ம, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் நம்ம விற்பனை செய்யும் போது என்னென்ன நன்மைகள் நினைக்கிறீங்க? நிறுவனத்தின் மூலமா செய்யும் போது 630 பேர் இருக்காங்க, அவங்க சார்ந்தவங்களும் வந்துடுறாங்க. அவங்க 630 பேர் அதனை சார்ந்தவங்களும் வந்துடுறாங்க. அவங்க அறிமுகம் பண்றவங்க இங்க நல்லா இருக்கு, விவசாயிகள்லாம் செஞ்சு சுத்தமான பொருள் வாங்கறதுன்னா இங்க வந்துடுறாங்க. இங்க வந்துடுறாங்க. எல்லாரும் குழுவில் இருக்கிறதுனால ஒரு பணம் பரிமாற்றம் செஞ்சுக்கிறீங்க ஈஸியா. பணமும் வந்து கொடுக்கலன்னா குழுவில் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பாங்கன்ட்டு பணமும் யாரும் எல்லாமே கொடுத்துட்றாங்க. யார் கடனா வாங்குறாங்க அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம அதே பல்காக வாங்கும்போது நம்ம நம்பி தருவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி மூலமா நம்ம வாங்குறோம் இல்லையா, விலையும் கம்மியா, விலையும் கம்மியா வாங்க முடியுது. நம்ம நம்மளும் வாங்க முடியுது. நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கும்போது விலையும் கம்மியா கொடுக்கணும். கம்மியா நம்ம கொடுக்குறோம். காசும் வந்து கையில வந்துருது, கையில வந்துருது. அதிக அளவு நம்ம வந்து வெளியில எல்லாத்துக்கும் விற்க முடியுது நம்மள இல்லையா. அதிக மக்களுக்கு போய் சென்றடைகிறது. விவசாயி குழுவில் இல்ல உள்ளவங்க இல்லாம வெளியில இருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு, நிறுவனம் இருக்குது, அதுல போனா நல்லா இருக்கும், தரமா இருக்கும் நினைச்சு வந்து வாங்குறாங்க இல்லையா. அதுதான் கம்பெனி, அதுதான் உழவர் உற்பத்தியாளர்ங்கிறது. அதனாலதான் அதுதான் நன்மைகள் நமக்கு இல்லையா. சரிங்க, இதுல என்னென்ன பயிரெல்லாம் செய்யறீங்க? என்ன வித்து பயிர்கள்? என்ன வித்து பயிர் வந்து கடலைப்பருப்பு, தேங்காய், தேங்காய், எள்ளு, வெளியில இருக்கிற குழுவுக்கு மூலமாவும் வாங்கிக்கிறோம் இல்ல மார்க்கெட் போயும் வாங்கிக்கிறோம். இப்ப விவசாயிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எங்க விக்கிறதுன்னு தான் பிரச்சனையே. இது மாதிரி நம்ம வாங்குறதுனால அவங்க எப்படி பிரச்சனை எல்லாம் போயிருது இல்லையா? விற்பனை பிரச்சனை எல்லாம் இடைத்தரகர் இல்ல, நேரடியா நம்ம கிட்டே விற்பனை செஞ்சிடறாங்க. அவங்களுக்கும் லாபம், நம்மளுக்கும் லாபம். போக்குவரத்து செலவு கம்மியாகுது, கமிஷன் செலவு கம்மியாகுது, காசும் உடனுக்குடனே செட்டில் பண்ணிடுறோம். பிரச்சனை கிடையாது, விவசாயிக்கு பிரச்சனை கிடையாது. வெரி குட், வெரி குட். ஏமாத்துற வேலை இல்லை, இங்கேயுமே ஏமாத்துற வேலை. அதே மாதிரிங்கய்யா, இப்போ இந்த செக்கில் வந்து எத்தனை கிலோ போடலாம்? கடலக்காய் 18 கிலோங்க. 18 கிலோ பருப்பு போடலாம், பருப்பு போடலாம். தேங்காய் பருப்பு வந்து 20 கிலோ, 20 கிலோ போடலாம். எள்ளு, எள்ளு 18 கிலோ, 18 கிலோ போடலாம். இப்போ இந்த 18 கிலோ நம்ம போடுறோம்னா எத்தனை லிட்டரு என்ன கிடைக்குங்க? கடலப்பருப்புக்கு வந்து, கடலப்பருப்புக்கு வந்து 18 கிலோவுக்கு 9 கிலோ வருங்க. 9 கிலோ வருது, 8.5 கிலோ, 9 கிலோ, 9 கிலோ எண்ணெய் வருது நம்மளுக்கு இல்லையா. பருப்போட தரத்தை வச்சு, நல்ல தரமான பருப்பா இருந்தா 9 கிலோ வரும், 9 லிட்டர் வரும். இல்லைன்னா ஒரு 8 to 8.5 வரும் இல்லையா. ஓரளவுக்கு ஆவரேஜ் இருந்தால் 8 to 8.5 லிட்டர் நம்மளுக்கு வந்து எண்ணெய் கிடைச்சிருது. வெரி குட், வெரி குட். சரிங்க, இப்போ வந்து ஒரு லிட்டர் என்ன ரேட்டு விற்கிறீங்க? 220 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ ஒரு லிட்டர் என்ன வேணும்னா எத்தனை கிலோ பருப்பு நம்ம உள்ள போடணும்? 2 கிலோ 300 கிராம் போட்டோம்னா 1 கிலோ எண்ணெய் வரும். 1 கிலோ எண்ணெய் வரும், எண்ணெய் 1 கிலோ எண்ணெய் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கசுண்டு இதெல்லாம் போச்சுன்னா 1 லிட்டர் எண்ணெய்க்கு மேல ஒரு கொஞ்சம் கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ 1 லிட்டர் வந்து 220 ரூபாய்க்கு விற்கிறோம் நாங்க இல்லையா. இப்போ அதுல புண்ணாக்கு எவ்வளவு வருங்க? புண்ணாக்கு வந்து 1 300 வரும். 1 300 என்ன ரேட்டுக்கு விற்பீங்க புண்ணாக்கு? புண்ணாக்கு 48 ரூபா, பருப்பு விலை பார்த்தா 48 ரூபா, 50 ரூபா, 50 ரூபா.
அப்போ வந்து ஒரு 220 ஒரு 50 மொத்தம் ஒரு 270 ரூபாய் ஆயிடும் இல்லையா நம்ம விக்கிறது 270 ரூபாய் விக்கிறோம் அப்படினு வெச்சீங்க 280 ரூபாய் வந்துருது இல்லையா நம்ம விக்கிறது 280 ரூபாய் வெச்சீங்க இப்ப நம்ம